அளவைகள் பயிற்சி 2.2ல இருக்க 5 மற்றும் 6வது சம பத்தி பாப்போம். அஞ்சாவது சம் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஒரு அருங்கோண வடிவில் உள்ள ஒரு கால் மிதியடியானது படத்தில் உள்ளவாறு அளவுகளை கொண்டுள்ளது, அதன் பரப்பளவை காண்க. அதாவது கொடுத்துருக்க படம் வந்து ஒரு அருங்கோண வடிவத்தில் இருக்குது. இந்த படத்தில் இருக்க அளவுகளோட இது அமைந்திருக்கு, இதோட பரப்பளவை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அருங்கோண வடிவத்தோட நடுவில் டாட்டட் லைனாக வச்சுருக்காங்க. அப்போ அருங்கோண வடிவத்தை ரெண்டாக பிரிச்சுருக்காங்க. பிரிக்கும்போது நமக்கு மேலே இருக்கதை பார்க்கும்போது சரிவகம் மாதிரி தெரியுதா? சரிவகம்னா ஃபஸ்ட்டு எப்படி, ரெண்டு ஏதாவது ஒரு எதிரெதிர் பக்கங்கள் இணையாக இருக்கணும், இந்த பக்கமும் இந்த பக்கமும் இணையாக இருக்குது, அப்போ இது ஒரு சரிவகம். இதை முதல் சரிவகம்னு எடுத்துக்குவோம். இந்த பக்கத்தை நம்ம முதல் சரிவகம்னு எடுத்துக்குவோம். இந்த பக்கத்தை நம்ம ரெண்டாவது சரிவகம்னு எடுத்துக்குவோம். சரிவகத்தோட மேல் பக்கம் எவ்வளவு சென்ட் கொடுத்துருக்காங்க, 70 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் 90 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அருங்கோண வடிவ மிதியடியோட மொத்த உயரம் 70 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அதை ரெண்டாக பிரிக்கும்போது நமக்கு சரிவகம் கிடைக்கிது. அப்போ இந்த சரிவகத்தோட உயரம் எப்படி இருக்கும், மொத்தம் 70 சென்டிமீட்டர் அருங்கோண வடிவத்துக்கு, அருங்கோண வடிவத்தோட அருங்கோண வடிவில் உள்ள மிதியடியோட மொத்த உயரம் 70 சென்டிமீட்டர். அதை ரெண்டாக பிரிக்கும்போது நமக்கு ரெண்டு சம பங்காக பிரிக்கும்போது நமக்கு சரிவகம் கிடைக்குது. அப்போ சரிவகத்தோட உயரம் 35 சென்டிமீட்டராக இருக்கும். இப்போ முதல் சரிவகத்துக்கு பரப்பு கண்டுபிடிப்போம். இப்போ முதல் சரிவகத்துக்கு பரப்பு கண்டுபிடிச்சாவே ரெண்டாவது சரிவகத்துக்கும் அதே தான் அதோட பரப்பும். ஏன்னா மேலே 70 சென்டிமீட்டராக இருக்கும்போது கீழேயும் 70 சென்டிமீட்டராக தான் இருக்கும், நடுவில் இருக்கிறது 90 சென்டிமீட்டர். இதோட முதல் சரிவகத்தோட உயரமும் 35 சென்டிமீட்டர் தான், ரெண்டாவது சரிவகத்தோட உயரமும் 35 சென்டிமீட்டர் தான். அப்போ சம அளவுகளை ரெண்டு சரிவகமும் கொண்டிருக்கு. அப்போ ஏதாவது ஒன்றுக்கு பரப்பளவு கண்டுபிடிச்சா போதும். அப்போ சரிவகம் ஒன்றின் பரப்பளவு. சரிவகத்தோட பரப்பளவு கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன, அரை இன்ட்டு ஹெச் இன்ட்டு ஏ ப்ளஸ் பி சதுர அளவு. இதில் ஹெச் என்னவா இருக்கு, 35 சென்டிமீட்டர். ஏ என்ன, 70 சென்டிமீட்டர். ஒரு பக்கத்தோட அளவு 70 சென்டிமீட்டர், இன்னொரு பக்கத்தோட அளவு 90 சென்டிமீட்டர். இதை வச்சு நம்ம பரப்பளவு கண்டுபிடிப்போம். அரை இன்ட்டு ஹெச் 70, ஏ ஹெச் 35, ஹெச்சோட அளவு 35 சென்டிமீட்டர் இன்ட்டு ஏயோட அளவு 70 ப்ளஸ் பியோட அளவு 90. இப்போ இது ரெண்டையும் கூட்டுவோம், 1/2 இன்ட்டு 35. 70ஐயும் 90ஐயும் கூட்டும்போது நமக்கு என்ன கிடைக்கும், 160 கிடைக்கும். இப்போ ரெண்டையும் 160ஐயும் அடிக்கும்போது நமக்கு 80 கிடைக்கும். 80ஐயும் 35ஐயும் பெருக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும், 2800 சதுர சென்டிமீட்டர் அல்லது சென்டிமீட்டர் ஸ்கொயர். இப்போ கூட்டு ஒரு சரிவகத்தோட பரப்பளவு கண்டுபிடிச்சாச்சு. அப்போ இன்னொரு சரிவகத்துக்கும் பரப்பளவு 2800 சென்டிமீட்டர் ஸ்கொயர் தான். அப்போ அருங்கோண மிதியடியின் பரப்பளவு என்னவா இருக்கும், சரிவகம் ஒன்றின் பரப்பு ப்ளஸ் சரிவகம் இரண்டின் பரப்பு. 2800 ப்ளஸ் 2800 ப்ளஸ் 2800 5600 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஆறாவது சம் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஓர் ஏவுகணையின் படமானது படத்தில் கொடுக்கப்பட்டுள்ளவாறு அளவுகளை கொண்டுள்ளது, அதன் பரப்பளவை காண்க. இந்த ஏவுகணை எப்படி உருவாக்கப்பட்டிருக்குன்னா, ஒரு சரிவகம், ஒரு செவ்வகம், ஒரு முக்கோணம், இந்த மூன்று வடிவத்தையும் பயன்படுத்தி ஒரு கூட்டு வடிவமாக அமைஞ்சிருக்கு. அப்போ முதல்ல நம்ம சரிவகத்தோட பரப்பளவு கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் செவ்வகத்தின் பரப்பளவு கண்டுபிடிக்கணும், அப்புறம் முக்கோணத்தின் பரப்பளவு கண்டுபிடிச்சு நம்ம மூணையும் கூட்டினா நமக்கு ஏவுகணையோட பரப்பளவு கிடைக்கும். இப்போ சரிவகத்தின் பரப்பு கண்டுபிடிப்போம்.
இந்த சரிவகத்தின் பரப்பை கண்டுபிடிப்போம். சரிவகத்தின் பரப்பு ஈக்குவல் டு, சரிவகத்தின் பரப்புக்கு கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன, அரை இன்ட்டு ஹெச் இன்ட்டு ஏ ப்ளஸ் பி. இதில் ஹெச் எவ்வளவா இருக்குது, இந்த சரிவகத்தில் ஹெச் எவ்வளோ, 20 சென்டிமீட்டர். ஏ எவ்வளோ, 50 சென்டிமீட்டர். பி, பீன்றது இந்த பக்கம், 30 சென்டிமீட்டர். அப்போ அரை இன்ட்டு 20 இன்ட்டு 50 ப்ளஸ் 30, அரை இன்ட்டு 20 இன்ட்டு 80, அடிக்கும்போது நமக்கு 10 கிடைக்கும். அப்போ 800 சென்டிமீட்டர் ஸ்கொயர். சரிவகத்தோட பரப்பு கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து முக்கோணத்தோட பரப்பை கண்டுபிடிப்போம், சாரி செவ்வகத்தின் பரப்பு கண்டுபிடிப்போம். செவ்வகத்தின் பரப்பு, செவ்வகத்தின் பரப்பளவுக்கு ஃபார்முலா என்ன, நீளம் இன்ட்டு அகலம், நீளம் இன்ட்டு அகலம். இதில் நீளம் அல்லது எல் இன்ட்டு பி. இதில் நீளம் எவ்வளோ, நீளம்ன்றது இது ஃபுல்லாக 120 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இந்த 120 சென்டிமீட்டரில் நம்ம இது ஃபுல்லாக 120 சென்டிமீட்டர். சரியா, இந்த 120 சென்டிமீட்டரில் நமக்கு தேவையானது இது மட்டும்தான். அப்போ பின்னாடி இருக்க 20 சென்டிமீட்டரையும் முன்னாடி இருக்க 20 சென்டிமீட்டரையும் கழிச்சிடணும். 120ல் 40 சென்டிமீட்டர் போச்சுன்னா எவ்வளோ, 80. அப்போ 80 சென்டிமீட்டர். அகலம் எவ்வளோ, அகலம் 30 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இது ரெண்டையும் பெருக்குனா நமக்கு பரப்பு கிடச்சிரும், 80 இன்ட்டு 30. பெருக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும், 2400 சென்டிமீட்டர் ஸ்கொயர். செவ்வகத்தின் பரப்பு கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது முக்கோணத்தின் பரப்பு, முக்கோணத்தின் பரப்பு கண்டுபிடிக்கணும். முக்கோணத்தின் பரப்பு, முக்கோணத்தின் பரப்பு ஈக்குவல் டு எப்படி ஃபார்முலா என்ன, அரை இன்ட்டு பி இன்ட்டு ஹெச் சதுர அளவு. இதில் பி என்ன, இந்த முக்கோணத்தில் பி எப்படி கண்டுபிடிக்கிறது, பி இதுதான் பி. இது எவ்வளவாக இருக்குது, இந்த பக்கம் 30 சென்டிமீட்டர்னால் இதுவும் 30 சென்டிமீட்டர் தான். அப்போ பி 30 சென்டிமீட்டர். ஹெச் என்ன, ஹெச்ன்றது உயரம், 20 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இது ரெண்டையும் பெருக்கும்போது அரை இன்ட்டு 30 இன்ட்டு 20, பெருக்கும்போது ரெண்டையும் 20ஐயும் அடிச்சிட்டா நமக்கு 10 கிடைக்கும். 30 இன்ட்டு 10 300 சென்டிமீட்டர் ஸ்கொயர். சரியா, இப்போ நம்ம கூட்டு வடிவத்தோட பரப்பு கண்டுபிடிப்போம். அடுத்து கூட்டு வடிவத்தின் பரப்பு, கூட்டு வடிவம் எது எது சேர்ந்தது, சரிவகத்தின் பரப்பு ப்ளஸ் செவ்வகத்தின் பரப்பு ப்ளஸ் முக்கோணத்தின் பரப்பு. இதை கூட்டும்போது நமக்கு ஏவுகணைக்கான பரப்பு கிடச்சிரும். சரிவகத்தின் பரப்பு 800 ப்ளஸ் செவ்வகத்தின் பரப்பு எவ்வளோ, 2400, முக்கோணத்தின் பரப்பு 300. நமக்கு இதை மூணையும் கூட்டும்போது 3500 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஏவுகணையின் பரப்பு, பரப்பளவு 3500
சதுர சென்டிமீட்டர் அல்லது சென்டிமீட்டர் ஸ்கொயர். நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், கணிதம் கற்போம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதேனும் கருத்துக்கள் இருந்துச்சுன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.